வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வலிமை படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி போஸ்டரை பார்த்தாவே சும்மா தெறிக்க ஒரு அளவுக்கு ஃபயராக கொளுத்தி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே அஜித் சாரோட ஒரு ஸ்டில்லை வந்துட்டு அதில் பைக்கில் இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தாவே சும்மா அப்படியே புல்லரிக்குதுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அந்த ஸ்டில்லை பார்க்கும்போதே. சரி வாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டில்லை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். என்னோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி இந்த மூமெண்ட் போஸ்டரை பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் தோணுது. அந்த விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது முழுவதுமே கற்பனை தான், பார்க்கலாம். ஸோ முதல் போஸ்டர் நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த போஸ்டரில் சார் வந்து அப்படி செம்மையான ரேசர் காஸ்டியூமில் இருக்காங்க. அவங்க நிற்கும்போது அவங்க ஹெல்மெட் கிளாஸில் பார்த்தோன்னா ஒரு சில பைக்கர்ஸ் வந்துட்டு அப்படியே வீலிங் அடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ண வைக்கிது. அதுபோல் நம்ம ரோட் சைட்லலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வீலிங் அடிச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டு நம்மளை பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம தலை சார் ஒரு செம்மையான பாடம் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னா, அடுத்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா சிலரை வந்து அடித்து தொங்க விட்டுருக்க மாதிரியான சீக்வன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஏதோ வெல்டிங் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் மாதிரியும் தெரியுது. ஆனால் நான் என்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி சார் தான் இவங்களெல்லாம் அடித்து தொங்க விட்டாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்த பிக்சருக்கு போகணும் அப்படின்னா, அஜித் சாரோட ஃபேஸ்ல ஒரு சைடு ரெட் கலர்ல ஷேட் கொடுத்திருக்காங்க, இன்னொரு சைடு அப்படி லைட்டான ப்ளூ கலர் ஷேட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெட் அப்படிங்கிறது ஒரு டெரரான சிம்பலை மென்ஷன் பண்ணுது. அதாவது சார் வந்து ரொம்ப உக்ரமா இருக்காரு, கோபத்தில் இருக்காரு அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம்னா மழை பெஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூ ஷேடு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது அஜித் சார் கடவுள் பாதி மிருகம் பாதி ரெண்டு சேர்ந்த கலவை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதை வச்சு நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்தும் இதில் அவர் வந்து அதிகமான கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர், அதே போல் அவர்கிட்ட ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய கேரக்டர், ரெண்டு கேரக்டருமே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இன் சினிமாஸ் 2021 போட்டிருக்கு. ஸோ 2021 கண்டிப்பாக வலிமை ரிலீஸ் ஆயிரும் நம்மெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் கீழே போட்டிருக்காங்க நிறையா ஜீ தமிழ், ஜீ திரை, இந்த மாதிரி ஓடிடி சைட்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம். அதே ஏன் பண்றோம் அப்படின்னா, நமக்கு இதோட ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா ஜீ திரை மற்றும் போனி கபூர்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸுக்கும் நம்ம போகலாம். அப்படியே அடுத்த மோஷன் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, தலை சார் அப்படியே வீலிங் அடிச்சுட்டு வந்து ஒரு கண்ணாடி அதை அடிச்சு தெறிக்க விட்டு நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. மேபி இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது, தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல வர்ற மாதிரி இந்த சீனா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஓகே, அடுத்த ஃப்ரேம்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அப்படியே சூப்பரான தலை அஜித் சாரோட போஸ்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அஜித் சார் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் இந்த ஃபோட்டோவில். இதுலேயும் அந்த ரேசர் காஸ்டியூமில் தான் இருக்கார். அந்த கிளாஸும் ரேசர் காஸ்டியூமும் அப்படி யங் அண்ட் சார்மிங்கான அந்த லுக்கு பார்க்கும்போதே பயங்கர அழகாக இருக்கார். பார்க்குறதுக்கே வெக்கவெக்கமாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு நம்ம போயிடலாம். இந்த ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம வலிமையுடைய ஃபாண்ட் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஃபாண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இந்த ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் இந்த ஃபாண்ட்டை என்னுடைய தம்ப்நெயில் போஸ்டர்ஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தளபதியுடைய பீஸ்ட்டுக்கும் தலையுடைய வலிமைக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி தான் அவங்களுடைய மோஷன் பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஷன் பிக்சரை பார்க்கும்போது நம்மளால் பெருசாக எதுவுமே கெஸ் பண்ணவே முடியல. இது ரெண்டுமே அவங்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேன் மேட் அப்டேட்டாக தான் தெரியுது. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே என்னுடைய கற்பனைக்கு ஏற்றின விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது சில போஸ்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட கற்பனைக்கு என்னென்ன விஷயங்கள் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கொண்டு வந்து சொல்லுங்கள். நானும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். படத்துக்காக உங்களை போலவே நானும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் ஒரு வேளை ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்காக வெயிட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.